ஹேக்கிங்னு சொன்னாலே மோஸ்ட் பீப்புள் மைண்ட்க்கு வர்றது இதுதான். If you continue on this path, you will continue to lose support among Russian citizens. Biggest cyber attacks in Australian history. The notorious hacking group Anonymous has declared war on Russia. Hackers access the personal details. இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் there are still people out there like you're making the internet better. Yes, of course. With each book you make the internet safer. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹேக்கிங் மை நெய்பர்ஸ் வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, எப்படி நான் லெஜிட்டிமேட்டா ஹேக்கிங் படிக்கிறது, என்னென்ன டூல்ஸ்லாம் நான் கற்றுக்கணும், அண்ட் எனக்கு ஹேக்கிங்கை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை, பட் ஆனால் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் மோஸ்ட் பீப்புள் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல் தோஸ் பீப்புள் அண்ட் யாரெல்லாம் ஹேக்கிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு எத்திக்கலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ. திஸ் வீடியோ ஐ வில் பி கவரிங் வாட் இஸ் எத்திக்கல் ஹேக்கிங், என்னென்ன கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் படிக்கணும், என்னென்ன டூல்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெதர் யூ கேன் லேண்ட் ஆன் அ ஜாப் பை ஸ்டடிங் திஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இதை பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே நான் டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஜம்ப் அரவுண்ட் அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோட கடைசியில் ஒரு குட்டி சேலஞ்ச் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அஸ் யூஷுவல் பிஃபோர் கெட்டிங் இன் த வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். வித்வுட் ஃபர்தர் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ், நீங்கள் ஹேக்கிங்க்கு புதுசுனா இது வரைக்கும் நீங்கள் டிவியிலையோ இல்லை மூவிலேயோ இல்லை சீரீஸ்லையோ பார்த்த ஹேக்கிங் சீன்ஸை எல்லாத்தையும் மறந்துட்டு ஜஸ்ட் திங் ஹேக்கிங் எப்படி பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். பிகாஸ் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த கிளிப்பை கொஞ்சம் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஆக்சுவல் ஹேக்கிங் என்விரான்மெண்ட்டில் நடக்கவே நடக்காது. அதனால தான் ஒரு க்ளீன் ஸ்லேட் மைண்ட் செட் பண்ணிட்டு நான் இந்த வீடியோவை பார்க்க சொல்கிறேன். பேசிக்கலி ஹேக்கிங்னா என்னன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் யூ நோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூ மைட் பி விக்டிம் டு. தி திங் இஸ், ஹேக்கர்னாலே பேட் பீப்புள்ஸ் மட்டும் இல்லை, குட் பீப்புள்ஸ்லேயும் நிறைய ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ தேர் ஆர் நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ். அதில் மேஜராக இருக்கிறது ரெண்டு தான், ஒன்று பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், இன்னொன்று ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், இல்லைனா எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னு அவங்களை கூப்பிடுவாங்க. பிளாக் ஃபார் பேட் அண்ட் ஒயிட் ஃபார் குட். ரெண்டு பேருமே சேம் ஸ்கில் செட், சேம் டெக்னிக், சேம் நாலேஜ் உடையவங்க தான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, விச் இஸ் பெர்மிஷன். பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறத ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் பெர்மிஷனோட பண்ணுவாங்க. பட் எதுக்கு ஒரு கம்பெனியை ஒரு ஒயிட் ஹேட் ஹேக்கரையோ இல்லை எத்திக்கல் ஹேக்கரையோ ஹையர் பண்ணி எங்கள் கம்பெனியை நீங்கள் ஹேக் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்க? இதுக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தான். டு டெஸ்ட் ஹவு ஹார்ட் த ஷீல்ட் இஸ், ஃபர்ஸ்ட் யூ நீட் டு பிரேக் இட். ஸோ ஒரு கம்பெனி அவங்களோட செக்யூரிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுக்கு செக் பண்ணுறதுக்காக ஒரு எத்திக்கல் ஹேக்கர் ஹையர் பண்ணி எங்கள் கம்பெனியை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கான பேரும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அந்த ஃபுல் கம்பெனியும் டெஸ்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வல்னரபிலிட்டிஸாக ஃபிக்ஸ் பண்ணியோ இல்லை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியோ சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக எத்திக்கல் ஹேக்கர்ஸ் பண்ணுற வேலை. ஸோ இப்போ அவங்களுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். எந்த ஜாப் எடுத்துக்கிட்டாலும் யூ நீட் சர்டன் ஸ்கில் செட் டு கெட் த ஜாப். ஃபார் இன்ஸ்டன்ட், நீங்கள் வெப் டெவலப்பராக ஆகணும்னா யூ நீட் டு நோ CSS, HTML, JavaScript, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, அது என்னென்னலாம் பார்க்கலாம். First thing, Linux. Linux is mandatory for hacking. Why? Because Linux is a open source tool and the flexibility it provides is insane, and also it offers various tools for hacking. Second, you need to know basic networking and programming. இது ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அதில் வேர்ஸ்ட் ஹேக்கர் ஸ்கிரிப்ட் கிட்டி தான். ஆல்ரெடி ஒரு ஹேக்கர் செஞ்சு வச்ச டூலை எடுத்து இவங்களுக்கு வெறும் யூஸ் மட்டும் தான் பண்ண தெரியும், அது உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்லாம் தெரியாது. So if you are serious about hacking now, you should know and learn all in and outs, because you should be the one to create the tools, and daiva senji script kidiya irukadinga. Programming side la start with Python, because adu rombave easy ah irukum, and neenga data structures la padikenuma nu kettingna adala padikave thevala. Just eppadi flow work aagum, enna na idala use panalam abindra mari mattum padichukonga. And chinna chinna script eludhuradhukku bash scripting language onnu irukku, adhum easy ah irukum, adhiyum padichukonga. Ethical hacking job ah pandradhukku நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப காமனான சர்டிஃபிகேட் சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர், அதாவது CEH னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க ecouncil.org சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அங்கேயே உங்களுக்கு ட்ரெய்னிங்கும் இருக்கும். அந்த ட்ரெய்னிங்கை முடிச்சுட்டு அப்படியே நீங்க எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ஜாப் ஃபெச் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
அண்ட் இந்த சர்டிஃபிகேட் காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். சிஹெச்க்கு வச்சு ஜாப்ஸ் நல்ல டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இன்டு ஹேக்கிங்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் பை த கோர்ஸ் அண்ட் ஸ்டடி ஃபார் இட். ஓகே, சீரியஸாக போகிறவங்க அந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்ணி ஜாப்க்கு போங்க. பட் நான் அந்த சைட் போகல, பிகாஸ் எனக்கு ஜாப்ல லேண்ட் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா டெஃப்கான், கூகுள் இவங்க நடத்துகிற சிடிஎஃப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண you need to know and learn hacking. So adukaga da na hacking padichen. CTF na enna nu theriyadhavangalukku oru kutti explanation. CTF oda expansion capture the flag, it actually or a game for people who are in security sites, mostly hackers and developers too. CTF majorly two types irukku, one jeopardy, innone attack and defense. அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் இஸ் வே மோ கிரேசி, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளாக ஆடணும்னு ஆசை, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆடினது இல்லை. ஸோ பேசிக்கலி ஜப்படினா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் டிப்பிக்கல் சிடிஎஃப். இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்கப்பட்டோம், அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். வெயிட் வெயிட், இது மேக்ஸ்லாம் இல்லை, லெட் மீ ஷோ அன் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஜப்படி சிடிஎஃப் ப்ராப்ளமோட ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த ப்ராப்ளமோட டைட்டில், அதை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராப்ளம் எந்த கேட்டகரியில் வருமோ அதோட டேக், நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் பார்த்தினா ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஆர் இந்த மாதிரி ஏதாச்சும் கோட் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது கிரிப்டோகிராஃபின்றதுனால ஒரு என்கிரிப்டட் ஃபைல் தான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டிக்ரிப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே டு யூ நோ ஆர்ஓடி 13 அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ஓடி 13 வச்சு தான் இந்த கோட் என்கிரிப்ட் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம டிக்ரிப்ட் பண்ணாலே ஃப்ளாகை கண்டுபிடிச்சிடலாம். ஆர்ஓடி 13 எக்ஸ்பேன்ஷன் ரொட்டேட் பை 13 பிளேசஸ். இது ஒரு சப்ஸ்டியூஷன் சைஃபர் மெத்தட், அதாவது ஒரு ஒரு கேரக்டருக்கு பதிலாக அதில் இருந்து 13 கேரக்டருக்கு அப்புறம் இருக்க கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறது தான் ஆர்ஓடி 13. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஏக்கு பதிலாக என், பிக்கு பதிலாக ஓ. ஸோ இந்த மாதிரி தான் என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது நமக்கு கொடுத்துருக்க கோடை டீகோட் பண்ணனா அந்த ஃப்ளாக்ஸ் மோஸ்ட்லி கிடச்சிரும். இதுக்கு ஆன்லைனில் டூலே இருக்குது. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது தான் ஃப்ளாக்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் சிடிஎஃப் ஃப்ளாக்ஸோட ஃபார்மெட் எப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரி டாக்ஸ் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு சர்வரை ரிமோட் ஆக்சஸ் எடுத்து அதில் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ளாகை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டு பிளே திஸ் கேம் யூஸ் டு திங்க் இன் வேரியஸ் ஃபார்ம். சம்டைம்ஸ் ரொம்பவே கஷ்டமான இந்த கேம் இருக்கும். அண்ட் இதை நீங்கள் விளையாட விளையாட உங்களோட ஹேக்கிங் ஸ்கில்ஸும் அப்படியே டெவலப் ஆகிட்டே வரும். செகண்ட் டைப்பு அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ். ஜப்படிலேயாச்சும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்காது, ஆல்மோஸ்ட் லைக் அங்கே டைம் இருந்தாலும் இங்கே அதை விட மோசமாக ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் அந்த ப்ரெஷர்லையும் உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் கேம் எப்படி இருக்குன்னா, லெட்ஸ் கன்சிடர் ஃபோர் டீம்ஸ் ஏபிசிடின்னு. ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சர்வர் கொடுக்கப்பட்டுரும். பேசிக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட சர்வரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அண்ட் மற்றவங்களோட சர்வரை அட்டாக் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். மற்றவங்க உங்கள் சர்வரில் இருக்க வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வல்னரபிலிட்டியை நீங்களே கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் அட் தி சேம் டைம்ஸ் மற்றவங்களோட சர்வரில் இருக்க வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்க சர்வருக்குள்ளே என்ட்ரு ஆகி அந்த ஃப்ளாகை நீங்கள் கேப்சர் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரொம்பவே இன்டென்ஸான கேம். ஐ ஹோப் ஐ வில் ப்ளே சூன்னு. ஸோ என்ன மாதிரி ஹாபிஸ்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஹேக்கிங் அதுக்காக படிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் சைட்ஸ் அவுட் தேர் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹேக் மீ, ஹேக் தி பாக்ஸ், பீகோ சிடிஎஃப், இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே இதை டீச் யூ அண்ட் ப்ரொவைட் லேப் டு ஹேக். ஸோ அதனால யூ கெட் டு நோ எவ்ரி வே ஆஃப் ஹேக்கிங் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் இன் ஹேக்கிங்னு நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே, ஐ ஹோப் இந்த ஹேக்கிங் ரோட் மேப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு. அண்ட் நான் இந்த வீடியோ பிகினிங்ல சொன்ன மாதிரி அந்த குட்டி சேலஞ்ச் என்னன்னா ஜப்படி சிடிஎஃப் தான். அதோட இன்ஃபர்மேஷன் பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஃபவுண்ட் த ஃப்ளாக்னா கமெண்ட் இட் டவுன் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் சீ வெதர் தே கேன் ஃபைண்ட் ஆன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப் அண்ட் கமெண்ட் ஐ வாட்ச் டில் எண்ட்னு. அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஆசம் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அன்சாரி ஃப்ரம் ஆம் சாரி. Cheers. No stars, I'm a fool for your love.